ஹாய் மக்களை, சூப்பரான மழை, செமையான மழை சென்னையில். இந்த மழையில் வந்து சூப்பரான ஒரு கிளைமேட்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து பூரி செய்யுது அப்படின்னு தான் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரவா மைதா வச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு பூரி, சாஃப்டான பூரி செய்ய போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் 1/4 கிலோ ரவை எடுத்துருக்கிறேன். அதில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் விடுங்க. 10 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த தரிதெருப்பெல்லாம் போய் நல்லா அந்த பாருங்கள் மாவாக வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இப்போ மைதா போட்டுக்கலாங்க. மைதா போடும்போது நான் எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து குழைக்கும் போது அந்த சப்பாத்தியோட ஸ்டேஜ் வரும்ல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம குழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. குழைச்சிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு தெரியுங்க அந்த ஸ்டேஜில் நம்ம நிப்பாட்டிக்கலாம். இந்த மைதா எக்ஸ்ட்ரா சேர்க்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஏன்னா வந்துட்டு ஒன்றும் ஆகாது. அது நமக்கு சாஃப்டாகவே தான் இருக்கும் அந்த பூரி, அது நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. தேவையான எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா மேலெல்லாம் பரட்டி வச்சுக்கோங்க. பரட்டி ஒரு 1/2 hour அப்படியே ஊறட்டங்க. ஊறிட்ட பிறகு நம்ம திருப்பி ஒன்று உண்டை பிடிச்சி நம்ம இதை மாதிரி திரட்டிக்கலாங்க. திரட்டுறதுக்கு எப்படி திரட்டுறோம்னா, நைஸாக திரட்டணுங்க. இப்போ நான் பெரிய பெரிய சைஸாக திரட்டுறேன். உங்களுக்கு வந்து என்ன சைஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் திரட்டிக்கோங்க. இது எனக்கு பெரிய சைஸ் வேணுன்றதால தான் பூரி அதை திரட்டுறோம். இது சாஃப்டாக இருக்குங்க, இது நைஸாக திரட்டுங்க. அப்போ தாங்க இது நல்லா இன்னும் சாஃப்டாக இருக்கும். போட்டோடனே எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயில், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா திரட்டிக்கலாங்க. இதை நம்ம செம்ம மழை பெய்யுதுங்க, வெளியே சரியான மழை பெய்யுது. இந்த மழையில் வந்து இந்த மழைக்கு இந்த பூரி செஞ்சு வச்சோம்னா அந்த தட்டில் இருக்கிற பூரி ஒன்று கூட இருக்காதுங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த பூரி. இதே மெத்தடில் செஞ்சோம்னா நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான். இதே ஒன்று ஒன்றா திரட்டி வச்சுக்கோங்க. இதில் கோதுமை கூட போடலாங்க, மைதாவுக்கு பதிலாக கோதுமை கூட போடலாம். நான் கலராக இருக்கணும், நல்லா வெள்ளையாக இருக்கணுன்றதுக்காக இந்த மைதாவில் உங்களுக்கு இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமையில் கூட செஞ்சால் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். என்ன ஒன்று, கலர் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும், ஒரு மாதிரி கலராக இருக்கும். இதை வந்து நம்ம மைதாவில் செஞ்சோம்னா அந்த கலர் வராது, ஒயிட் கலராக தெரியும். பூரி பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து ரப்பர் மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க, இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரவை வச்சு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ இது பூரி வந்து நம்ம சுட்டு போயெடுக்கலாம். இப்போ நம்ம வந்து திரட்டி வச்சுருக்கோம், இப்போ இது ஒன்றுனா சுட்டு எடுக்கலாம். ஒரு விஷயங்க, எண்ணெய் நல்லா கொதிக்கணுங்க, சூடாக இருக்கணும். அப்போ தான் இந்த எண்ணெய் வந்து நம்ம போட்ட உடனே, எண்ணெயில் போட்டோடனே பூரி அப்படியே நம்ம எழும்பி அந்த உப்புசம் வரும், அந்த கொப்பளம் சொல்லுவாங்களே அந்த வந்து கொப்பளம் வரும். இல்லைன்னா வராது, இந்த உப்புசம் வராது. நீங்கள் வந்து பாருங்கள், நான் இப்போ அடுத்தது போடுறேன் பாருங்கள். எண்ணெய் சூடு கம்மியாகிடுச்சு, அந்த டைமில் போடும்போது பாருங்கள் அப்படியே சப்பியாகிடுச்சு பாருங்கள், எழும்பி வரல பாருங்கள். இது தாங்க, இது நம்ம எண்ணெய் சூடாக இருக்கணுங்க. ஒன்று போட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொன்று போடுங்க. அதுக்குள்ளே நம்ம போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு சூடு கிடைக்காது, இந்த மாதிரி நமக்கு பொங்கி வராது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த பூரி சுட்டு பொங்கி வந்ததுன்னா அந்த பொங்கி வந்தால் சில கடையிலெல்லாம் பூரி பொங்கி வந்தால் அப்படியே அமுங்கி கிடக்கும் பாருங்கள், அப்படியெல்லாம் அமுங்காதுங்க. இது அப்படியே நம்மளுக்கு அப்படியே பெருசாக அப்படியே நிற்கோங்க, இதே மாதிரி நிற்கோங்க, இதே மாதிரி நிற்கும். நம்மளுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் அது அமுங்கி போகாது, அந்த அளவுக்கு இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு இது தாங்க இதோட வந்து சீக்ரெட்டு. இது வந்து மைதாவிலும் ரவையில் செய்கிறதால தான் இது அவ்வளோ இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பொங்கி இருக்குது பாருங்கள், இந்த பொங்கி இருக்கிறது அப்படியே தாங்க இருக்கும், அப்படியே படிஞ்சு போகாது, அப்படியே தான் இருக்கும். மேலே பொங்கி வந்தது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அந்த பூரி இப்போது சுட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டாக. நீங்கள் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். எண்ணெய் சூடாகாதல பாருங்கள், அது பொங்கி வரல பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் சூடாக நல்ல சுட சுட எண்ணெயாக இருக்கணும், அப்போ தான் போடும்போது மேலே பொங்கி வரும், இல்லைனா பொங்கி வராது. இந்த மாதிரி சப்ப சப்பையாக போயிடும். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.